please subscribe and don't forget to press the bell icon to get notified whenever we upload a new video. தயாரிப்பாளர் அசோக்குமார் தற்கொலைக்கு காரணம் அன்புச்செல்வியன் தான் என்று திரைத்துறையினர் பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி வருகின்ற இந்த நிலையில் இயக்குனர் சீனு ராமசாமி அன்புச்செல்வியன் உத்தமர் என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் இன்றைய நடிகர்கள் யாரும் எம்ஜிஆர் சிவாஜி போல் இல்லை என்றும் அவர் நடிகர் தரப்பையும் சினிமா தரப்பையும் விமர்சனம் செய்துள்ளார். இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் மனோஜ் பிரபாகர் இருக்கிறார். அவரிடம் விரிவாக்கலாம். மனோஜ், தருணத்தில் சீனு ராமசாமி இப்படி ஒரு ட்வீட் செய்வதற்கு என்ன காரணம், அது குறித்து விரிவாக சொல்லுங்க. ஜீவன், அதாவது சீனு ராமசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் ட்விட்டர் பதிவிலிருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கூறுகிறார். அன்புச்செழியனை அவரை தவிர மற்ற அனைவருமே தவறாக சித்தரிப்பதாகவும் இதில் தான் நியாயத்தின் பக்கம் இருக்கப் போவதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நடிகர்களை குற்றம் சாட்டக்கூடிய சீனு ராமசாமி எம்ஜிஆர் சிவாஜி ஆகியோரை போன்று தற்போதைய நடிகர்கள் இல்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் அன்புச்செழியன் போன்ற உத்தமர்கள் ஏனோ தவறாக சித்தரிக்கப்படுகின்றனர் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதாவது அன்புச்செழியன் உண்மையிலேயே தற்பொழுது கூறப்படுவது போன்று மோசமானவர் கிடையாது என்றும் மிகவும் உத்தமர் என்ற ஒரு கருத்தையும் சீனு ராமசாமி தெரிவித்திருக்கக்கூடிய வைத்து பார்க்கும் பொழுது அன்புச்செழியனுக்கு எதிராக மற்ற திரைப்பிரபலங்கள் உள்ளிட்டோர் இருப்பதை சீனு ராமசாமி வெளிக்காட்டுவதாக அவருடைய ட்விட்டர் பதிவு அமைந்திருக்கிறது. கம்பெனி புரொடக்ஷனை சேர்ந்த அசோக்குமார் தற்கொலை செய்து கொண்ட பொழுது அவருடைய கடிதத்தில் அன்புச்செழியனை குற்றம் சாட்டியிருந்தார். இந்த விவகாரத்தில் நடிகர் அஜித் போன்றவர்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இயக்குநர் சுசீந்திரன் எல்லாம் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது இவர்கள் அனைவருடைய கருத்திலிருந்தும் சீனு ராமசாமி வேறுபடுகிறார். தர்மதுரை, தென்மேற்கு பருவக்காற்று உள்ளிட்ட பல்வேறு படங்களை இயக்கியவர் சீனு ராமசாமி, பாலாவுக்கு மிகவும் நெருக்கமானவராக அறியப்படுபவர். இப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது திரைப்பிரபலங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றாக அல்லது அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை சீனு ராமசாமி தெரிவித்திருக்கார். அன்புச்செழியனுக்கான முதல் ஆதரவு குரலாக சினிமா துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முதல் குரல் சீனு ராமசாமியுடையதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அன்புச்செழியனுக்கு எதிராக பல்வேறு நபர்கள், ஏற்கனவே ஜிவி போன்றவர்கள் எல்லாம் தற்கொலை செய்து முண்ட அந்த சமயத்திலிருந்து கூட அவருக்கு எதிராக பல்வேறு குரல்கள் இருக்கும் பொழுது முதல் முறையாக திரை உலகிலிருந்து சீனு ராமசாமி தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார். இதற்கு மற்றவர்கள் எது போன்ற ஒரு எதிர்வினையை ஆற்றப் போகிறார்கள் என்ற ஒரு விஷயம் தெரியவில்லை. ஜீவா, மனோஜ் பிரபாகர், சீனு ராமசாமியை தவிர்த்து நீங்கள் கூறியது போல் இவருடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய இயக்குனர் பாலா போன்றவர்களும் இதே கருத்து உடையவர்கள்தானா, அல்லது அவர்கள் அன்புச்செழியனுக்கு எதிராக ஏதும் இயக்குனர் பாலா போன்றவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்களா இதுவரை?
ஜீவா, அதாவது முதல் முறையாக சீனு ராமசாமி மட்டுமே ஒரு வெளிப்படையான கருத்தை தெரிவித்திருக்கார். மற்றவர்கள் அனைவருமே அன்புச்செழியனுக்கு எதிரான ஒரு கருத்தையே தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் சீனு ராமசாமியினுடைய கருத்தை அடுத்து இந்த விவகாரத்தில் அவருக்கு ஆதரவாகவும் சிலர் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக அன்புச்செழியனுக்கு நிறைய நண்பர்கள் திரையுலகில் இருக்கிறார்கள். அவர்களும் இந்த ஆதரவு கருத்துக்களை இனிமேல் தெரிவிக்க இது ஒரு வாய்ப்பாக அமையும். ஆனாலும் திரையுலகை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது அன்புச்செழியனுக்கு எதிராகவே பல்வேறு விதமான குரல்கள் இருக்கிறது. ஜீவா, இதில் நடிகர்களையும் சேர்த்து விமர்சனம் செய்திருக்கிறார். அன்புச்செழியனை மட்டும் நியாயப்படுத்தவில்லை. இப்பொழுது உள்ள நடிகர்கள் யாரும் உத்தமர்கள் இல்லை, அதாவது எம்ஜிஆர் சிவாஜி போல் இல்லை என்றும் அவர் கூறியிருப்பதை பார்த்தால், இதற்கு ஆதரவாக, அதாவது அன்புச்செழியனுக்கு எதிராக பேசிய நடிகர்கள் யாரையோ அவர் குறிவைத்து பேசுகிறாரா என்பது போன்று தோன்றுகிறது. அது போன்ற எதுவும் விஷயம் இருக்கிறதா? அதாவது ஸ்ரீராமசாமியினுடைய அந்த ட்விட்டர் கருத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, தற்பொழுது அதிகமாக பேசக்கூடிய நடிகர்கள் என்று வைத்துக்கொண்டால் விஷால் உள்ளிட்ட ஒரு சிலர் மட்டுமே இந்த விவகாரத்தில் மிகவும் அதிகமாக பேசி வருகிறார்கள். மற்றவர்கள் அமீர் போன்ற இயக்குநர்கள் தான் பேசியிருக்கிறார்கள். எனவே விஷாலை குறிவைத்து கூட இது இருக்குமா என்ற ஒரு யூகம் இருக்கிறது. ஆனாலும் கூட ஸ்ரீராமசாமி வைத்து பார்க்கும் பொழுது அவர் முழுக்க முழுக்க நடிகர்களுடைய அந்த சம்பளம் போன்ற விஷயத்தை இலக்காக வைத்து கூட இந்த ட்விட் பதிவை இட்டிருக்கலாம் என்று தெரிகிறது. ஆனாலும் அன்புச்செழியனுக்கு தன்னுடைய ஒரு முழுமையான ஆதரவை தெரிவிப்பதாகவே இந்த ட்விட்டர் பதிவும் அமைந்திருக்கிறது. ஜீவா, மனோஜ் பிரபாகர், சீனு ராமசாமியினுடைய இந்த பதிவிற்கு பின்னால் என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் என்பது குறித்து விரிவான தரவுகளை பதிவு செஞ்சீங்க. மிக்க நன்றி மனோஜ்.